கவனித்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் பிரைஸ் லார்ட் பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம் இந்த சிறுவர் ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நாம ஜெபிக்க போறோம் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபிப்போமா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா இந்த சிறுவர் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த சிறுவர் ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இந்த சிறுவர் ஆராதனை நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க பயன்படுத்துங்க இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா இயேசுவே ஸ்தோத்ரம் 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 நீங்கள் தாமே அப்பா எங்களோடு கூட ஆசீர்வாடுங்க எங்களை பயன்படுத்துங்க உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செவங்கள நல்ல பிதாவே ஆமே ஓகே தம்பி தங்கச்சி நம்ம இப்போ சிறுவர் ஆராதனையில் கொஞ்ச நாளாக நம்ம ஆகாயத்து பட்சிகளை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படித்தானே ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம் காகத்தை குறித்து பார்த்தோம் ரெண்டாவது நாள் அடைக்கலான் குருவியை பற்றி பார்த்தோம் மூன்றாவது நாள் கோழி பற்றி பார்த்தோம் அப்படித்தானே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படித்தானே வெரி குட் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சேவல் பற்றி பார்க்க போகிறோம் என்ன பற்றி பார்க்க போகிறோம் சேவல் ஓகே அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு மெமரி வஸ் பார்க்க போகிறோம் சொல்லாமா சேர்ந்த அக்கா சொல்லித்தருவேன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் சரியா மார்க்கு 14:72 சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான் என்ன ஒன்ஸ் மோர் கூட சொல்லலாமா சத்தமா சொல்லணும் ஓகேவா மார்க்கு 14:72 சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான் ஓகே ஒன்ஸ் மோர் கூட சொல்லலாமா ஆ நீங்கள் இப்போ சத்தமாக சொல்லணும் சரியா ஆ நான் சொல்லித்தர சத்தமாக சொல்லணும் ஓகேவா மார்க்கு 14:72 சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான் வெரி குட் சூப்பரா சொன்னீங்க ஓகே இப்போ ஜாஷ்வா அங்கிள் வந்து நம்மள பேர்ட் விசிட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க ரெடியா ஹலோ பிள்ளைங்களா இந்த பேர்ட் விசிட்டுக்கு நீங்க கிளம்ப ரெடியா இருக்கீங்களா வாங்க வாங்க நம்ம கிளம்புவோம் ஆமா இன்னைக்கு என்ன பேர்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம்னு தெரியுமா நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நாம பார்க்க போற பேர்டு ரூஸ்டர் சேவல் ஓகேவா சரி இந்த சேவல் பத்தி இப்ப பார்க்கலாம் சேவல் என்பது ஒரு பறவை இனம் இது ஆண் இனம் என்பதால பிள்ளைகளா இதுக்கு சேவல் என்று பேர் இந்த சேவலை வச்சு அதாவது உருவத்தை வச்சு எடையை வச்சு மூணு வகையாக பிரிக்கிறாங்க சிறுவிடை சேவல் பெருவிடை சேவல் காட்டு சேவல்னு பிரிக்கிறாங்க
இந்த சேவல் இறைச்சிக்காகவும் வெளிநாடுகள சண்டைக்காகவும் வளர்க்கறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, இந்த சேவல் காட்டில் வீட்டில் பண்ணையிலும் வளர்க்குறாங்க. இந்தியாவில், நம்ம பக்கத்து நாட்டு இலங்கையில், ஆசியா நாடுகளில், வட அமெரிக்கா நாடுகளில் சேவல் வளர்க்குறாங்க. குறிப்பாக நாம் வாழ்கிற தமிழ்நாட்டில் நாமக்கல், உடுமலை, பல்லடம், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னு ஐயா பிள்ளைகளா, சேவல் அதிகமாக வளர்க்குறாங்க. சரி, சேவலுடைய வகைகளை குறித்து இப்போ பார்க்கலாம். பேடு சேவல், காகப்புள்ளி சேவல், மயில் சேவல், கரும்புள்ளி சேவல், கீரி சேவல், வெள்ளைப்புள்ளி சேவல், வள்ளுவர் பேடு சேவல், செங்கரும்பு சேவல், வெள்ளை சேவல், இப்படி பல வகையான சேவல் இருக்கு. ஆமா, உங்களுக்கு தெரியுமில்ல சேவல் எப்படி கூவுதுன்னு? தெரியுமில்ல, ஒரு முறை நீங்க கூவும் பார்க்கலாம். ஆ, சூப்பரா கூவுனீங்க. இப்போ சேவல் எப்படி கூவுதுன்னு பார்க்கலாமா? சூப்பராந்து இல்லை? ஓகே, இந்த சேவல் அதிகாலையில் கூவும் தானே? அது மாத்திரமல்ல, நடுவு கடந்து போகும்போது சில நேரங்களில் இந்த சேவல் கூவும். இந்த சேவல் வளர்ப்பு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே? இந்த சேவல் வளர்க்க என்னென்ன கொடுப்பாங்கன்னு தெரியுமா? கடலை பருப்பு கொடுப்பாங்க, கருவாட்டு தூள் கொடுப்பாங்க, பாதாம் கொடுப்பாங்க. ஆமாம், பாதாம் கொடுப்பாங்க, பிஸ்தா கொடுப்பாங்க, மக்காச்சோளம் கொடுப்பாங்க, கேழ்வரகு கொடுப்பாங்க, வேக வைத்த இறைச்சி கூட கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா? சேவலுடைய எடை கூடுனா 5 கிலோ சேவல் 15,000க்கு விற்பாங்களாமா? அப்போ பாரு, சேவலுக்கு எவ்வளோ கேர் பண்ணி வளர்க்குறாங்கன்னு பாரு. நம்ம வீட்டில் வளர்க்குற சேவல் தானாக இறை தேடிக்குதில்ல, சில நேரங்களில் நாமளும் அதுக்கு இறை கொடு தீனி கொடுக்குறோம், அப்படித்தானே? ஓகே, இப்போ அந்த சேவலுடைய எடை எவ்வளோ இருக்கும்னு தெரியுமா? சராசரியாக 4.5 கிலோ முதல் 5.5 கிலோ வரைக்கும் இந்த சேவல் வளரும். இந்த சேவலுடைய ஆயுட்காலம் 5 முதல் 6 வருடம் வரைக்கும் இந்த சேவல் வளரும், வாழும். ஓகேவா? சரி, இந்த சேவல் ஒரு விசேஷமான பறவை தானே? ஆமா, ஓகேவா? பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஓகே, ஆகாயத்து பட்சிகளோட தீம் சாங்க்கு இப்ப நம்ம ஆக்ஷன் பண்ணி அந்த பாட்டையும் பாட போறோம், ஓகேவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். காகம் என்ன சொல்லுது? தேவனிடம் பெற்றுக்கொள். குருவி என்ன சொல்லுது? பாதுகாவல் உனக்குண்டு. கோழி என்ன சொல்லுது? கீழ்ப்படிந்து வந்திடு. சேவல் என்ன சொல்லுது? இயேசுவுக்கு சாட்சி நீ. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். குருவி என்ன சொல்லுது? ஆலயத்தில் தங்கிடு. நாரை என்ன சொல்லுது? காலமலை அறிந்திடு. புறா என்ன சொல்லுது? பரிசுத்தாவி பெற்றிடு. உயர உயர பறந்திடு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள்.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் நாம இப்ப பேர்ட் இன் தி பைபிள் பகுதியில் சேவலை பத்தி பைபிள்ல எங்க எங்க என்ன என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம் சரியா முதலாவதாக தேவனின் சிருஷ்டிப்பில் சேவல் ஆதியாகமம் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பறவைகளில் சேவலும் ஒன்று இரண்டாவதாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சேவல் ஆதியாகமம் 1:22 தேவன் அவைகளை ஆசீர்வதித்து பறவைகள் பூமியில் பெருகக் கடவது என்றார் அதனால பூமியில எண்ணிக்கையில் அதிகமாக காணப்பெற்ற பறவைகள்ல இந்த சேவலும் ஒன்று மூன்றாவதாக நோவாவால் பேழையில் சேர்த்து கொள்ளப்பட்ட சேவல் ஆதியாகமம் 7:3 ஆகாயத்து பறவைகளில் சேவலும் பேடுமாக உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பேழையில் சேர்த்து கொள்ளப்பட்டு அழிவுக்கு நீங்களாக பாதுகாக்கப்பட்ட பறவைகளில் இந்த சேவலும் ஒன்று நான்காவதாக உணர்த்திய சேவல் மத்தேயு 26:34 மற்றும் மார்க்கு 14:30 ராத்திரியில் சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்று இயேசுவால் பேதுருவுக்கு உணர்வு உண்டாக்கும் ஒரு அடையாளமாக இந்த சேவல் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக இரகசிய வருகையின் காலத்தை குறித்து எச்சரிப்பாக காட்டப்பட்ட சேவல் மார்க்கு 13:35 வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று அறியீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது தேவனுடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் அது நடுராத்திரியாகவும் இருக்கலாம் சேவல் கூவும் நேரமாகவும் இருக்கலாம் அதனால் ஆவியில் விழித்திருப்பதற்கு தேவனால் எச்சரிப்பாக காட்டப்பட்ட பறவைதான் இந்த சேவல் இவ்வாறாக பல இடங்களில் இந்த சேவல் இடம்பெற்றுள்ளது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் இது நம்மோட விங்ஸ் ஆஃப் தி பேர்ட் செக்ஷன் சேவலுக்கு ரெண்டு செட்டிகள் இருக்கிறது போல இந்த சேவல் நமக்கு ரெண்டு கருத்துக்களை உணர்த்துது என்னன்னா உணர்த்துகிறவர் பின்மாற்றத்திலிருந்து எழுந்து வா ஒர்க்க கூட சொல்லலாமா உணர்த்துகிறவர் பின்மாற்றத்திலிருந்து எழுந்து வா ஓகே நம்ம இப்போ ஒரு ஸ்லோகன் பார்க்க போறோம் ஓகேவா சொல்லலாமா அக்கா ஒர்க்க சொல்லித்தர்றேன் சரியா அதுக்கப்புறமா நீங்க சொல்லணும் ஆ ஓகேவா சேவல் உன்னை உணர்த்துது இயேசுவுக்காய் எழுந்திடு ஓகே இப்ப சேர்ந்து சொல்லலாமா சத்தமா சொல்லணும் சரியா சேவல் உன்னை உணர்த்துது இயேசுவுக்காய் எழுந்திடு ஒன்ஸ் மோர் கூட சொல்லலாமா சேவல் உன்னை உணர்த்துது இயேசுவுக்காய் எழுந்திடு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் தம்பி தங்கச்சி இப்போ பாட்டு கற்றுக்கொள்ள போகிறோம் சேவல் எப்படி கூவும் கொக்கரக்கோனா ஆ அது சம்பந்தமான ஒரு பாட்டு பாடலாமா கொக்கரக்கோ 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 சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது காலை வேளை பிறந்ததென்று கூவி அழைக்குது உன்னை கர்த்தரேசு பாதத்தையே தேட சொல்லுது
காலை வேளை பிறந்ததென்று கூவி அழைக்குது உன்னை கர்த்தரேசு பாதத்தையே தேட சொல்லுது கொக்கரக்கோ 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 சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது மறுதளித்த பேதுருவை உணர்த்தி கூவிற்று இன்றும் மனங்கசந்து அழுது மனம் திரும்ப உணர்த்துது மறுதளித்த பேதுருவை உணர்த்தி கூவிற்று இன்றும் மனங்கசந்து அழுது மனம் திரும்ப உணர்த்துது கொக்கரக்கோ கொக்கரக்கோ பாட்டு பிடிச்சிருந்துச்சா இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ண நம்ம அண்ணன்மாரெல்லாம் தயாரா இருக்காங்க நீங்க கவனமா பார்க்கணும் நீங்களும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும் ஓகேவா கொக்கரக்கோ 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 சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது காலை வேளை பிறந்ததென்று கூவி அழைக்குது உன்னை கர்த்தரேசு பாதத்தையே தேட சொல்லுது காலை வேளை பிறந்ததென்று கூவி அழைக்குது உன்னை கர்த்தரேசு பாதத்தையே தேட சொல்லுது கொக்கரக்கோ 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 சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது மறுதளித்த பேதுருவை உணர்த்தி கூவிற்று இன்றும் மனங்கசந்து அழுது மனம் திரும்ப உணர்த்துது மறுதளித்த பேதுருவை உணர்த்தி கூவிற்று இன்றும் மனங்கசந்து அழுது மனம் திரும்ப உணர்த்துது கொக்கரக்கோ கொக்கரக்கோ ஆக்ஷன் கற்றுக்கொண்டாச்சா ஓகே நல்லா இருந்துச்சா நீங்களும் இப்ப சேர்ந்து பண்ணணும் ஓகேவா கொக்கரக்கோ 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 சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது காலை வேளை பிறந்ததென்று கூவி அழைக்குது உன்னை கர்த்தரேசு பாதத்தையே தேட சொல்லுது காலை வேளை பிறந்ததென்று கூவி அழைக்குது உன்னை கர்த்தரேசு பாதத்தையே தேட சொல்லுது கொக்கரக்கோ 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 சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது மறுதளித்த பேதுருவை உணர்த்தி கூவிற்று இன்றும் மனங்கசந்து அழுது மனம் திரும்ப உணர்த்துது மறுதளித்த பேதுருவை உணர்த்தி கூவிற்று இன்றும் மனங்கசந்து அழுது மனம் திரும்ப உணர்த்துது கொக்கரக்கோ கொக்கரக்கோ இப்போ இன்னொரு பாடல் கற்றுக்கொள்ள போகிறோம் ஏர்லி டு பெட் அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு பாடலாம் Early to bed, early to rise makes you healthy and happy. Early to bed, early to rise makes you wealthy and beauty. Have a nice day, have a useful day, walk in the light of the Lord. Have a nice day,
have a useful day. Walk in the light of the Lord. Early to bed, early to rise, makes you healthy and happy. Early to bed, early to rise, makes you wealthy and beauty. Have a nice day, have a useful day. Walk in the light of the Lord. Have a nice day, have a useful day. Walk in the light of the Lord. இன்னொரு முறை கூட இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்கும்ல? அப்போ பாடலாம். Early to bed, early to rise, makes you healthy and happy. Early to bed, early to rise, makes you wealthy and beauty. Have a nice day, have a useful day. Walk in the light of the Lord. Have a nice day, have a useful day. Walk in the light of the Lord. Early to bed, early to rise, makes you healthy and happy. Early to bed, early to rise, makes you wealthy and beauty. Have a nice day, have a useful day. Walk in the light of the Lord. Have a nice day, have a useful day. Walk in the light of the Lord. தம்பி தங்கச்சி, நம்முடைய இயேசு ரொம்ப நல்லவர் அப்படிதானே? ரொம்ப நல்லவர். இப்போ கூட இயேசு நல்லவர் அப்படின்னு ஒரு பாட்டை அக்காமார்கள் உங்களுக்கு கற்றுக்கொள்ள தர போறாங்க. ஓகேவா? இன்னொரு முறை கூட இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்கும்ல? அப்போ பாடலாம். நல்லவர் எனக்கு நல்லவர்.
இவ்வளோ நேரமாக நாம் நல்லா பாட்டு பாடினோம், ஆக்ஷன் பண்ணோம், அப்படி தானே? கொஞ்ச நேரமாக நாம் இப்போ வொர்ஷிப் பண்ண போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எளிமை நின்றுக்கோங்க. கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்த்து, ஏசப்பா நீங்கள் ரொம்ப நல்லவரப்பா அப்படின்னு சொல்லி, எல்லாருமே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் சேர்ந்துருப்பாங்க அப்படி தானே? ஒவ்வொரு நன்மைகளாக சொல்லி ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லலாமா? எல்லோரும் எழும்பி நின்றுங்க, கண்களை மூடுங்க, பார்ப்போம். ஓகே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீனப்பா. எங்கள் பிள்ளைகளே அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மட்டும் கருத்தை நடத்தி வருகிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீனப்பா. நிக்கட்டான கால சூழ்நிலையில் அப்பா, ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவாக நன்மைகளை செய்து வருகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன கர்த்தர், அப்பா பிள்ளைகளை கர்த்தர் உம்மோடு அப்பா ஸ்தோத்திரம்ப்பா பேசுவதற்கான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு பாக்கியத்தை தந்தீரே அப்பா. விசேஷமாக இந்த சிறுவர் ஆராதனை மூலமாக எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை தந்தீரே. உமக்கு நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஆமீனப்பா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளும் இயேசுப்பாவை நோக்கி பார்த்து, இயேசுப்பா நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்கப்பா, நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமீனப்பா. இயேசுப்பா நீர் எங்களை நேசிக்கிறீங்கப்பா, எங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்கப்பா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லவரப்பா. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் நண்பர்களுக்கு, எல்லாருக்கும் நீங்கள் நல்லவராகவே இருக்கிறீங்கப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீனப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். ஆமே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுப்பா நீங்க எங்களுக்கு நல்லவரப்பா. ஆமே. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எவ்வளவு நல்லவர் இயேசு, எவ்வளவு நல்லவர். உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு பாக்கியத்தை தந்த எங்கள் இயேசு எவ்வளவு நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீங்கப்பா. உன் நேசத்திற்கு நீங்கள் பாத்திரமான எங்களை மாற்றி நீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமீனப்பா, ஆமீனப்பா, ஆமீனப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் ஒவ்வொரு பறவைகளின் தன்மையிலே கற்றுக்கொள்ள எங்களுக்கு பாக்கியத்தை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் கருத்தின்படியாக கர்த்தரங்களை அப்பா உணர்த்துகிறவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உமைப்பா இந்த நாட்களிலே உம்மோடு எங்களை சேர்த்துக் கொள்கிறவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
அப்பா அந்த அருமையான காலை பொழுதுல அப்பா அந்த சிறுவர் ஆராதனையில சிறுவர்களாக வாலிபர்களாக அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கூட்டி சேர்த்த மேலான அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரலை மூலமாக எங்கள் பிள்ளைகள் உண்மை அண்டிக் கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை தந்த எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சப்பா கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களை வழிநடத்தி வந்தீர். தொடர்ந்துள்ள பகுதி கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரோஜனம் உள்ளதாக ஆசீர்வாதத்தை தருகிறதா கர்த்தர் மாற்றித்தார். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஏதுருவ சேவல் உணர்த்திற்று, அதுபோல தேவனும் நம்மை உணர்த்துகிறார். ஓகே, இத குறித்து ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி நான் சொல்ல போறேன். ஓகேவா? எல்லாருக்கும் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே? ஓகே, கவனமா கேளுங்க. ஒரு கிராமத்துல ஒரு பாம்பாட்டி ஒருவன் இருந்துட்டு இருந்தான். அவனுடைய வேலையே பாம்புகளை வச்சு வேடிக்கை காட்டி என்ன பண்ணுவான், பணம் சம்பாதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய மலை பாம்பை வச்சிருப்பான். எப்பவுமே அவன் கூட ஒரு பெரிய மலை பாம்பு இருக்கும். அப்போ அவன் போற வழியில ரொம்ப ஜனங்கள் கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மலம் பாம்பை வெளியே எடுத்து அதை என்ன பண்ணுவான்னா, கீழே விட்டுட்டு நீ என்ன என்ன பண்ணு என் மேலே ஏறு அப்படின்னுவான். உடனே அந்த பாம்பு என்ன பண்ணும், அவனை சுற்றி ஏறும், அழகா அவன் மேலே வரைக்கும் ஏறி ஏறிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான் நீ இறங்கு அப்படின்ன. உடனே பாம்பு என்ன பண்ணுவோம், அழகா இறங்கிட்டே அழகா சூப்பராக இறங்கிடும். இதுதான் இவன் பண்ணுறது. அதுக்கு அழகா ப்ராக்டிஸ் கொடுத்து அப்படியே வச்சுட்டு இருந்தான். அப்போ ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது ரொம்ப ஆட்கள் நின்னாங்கன்னா, சந்தையிலெல்லாம் ரொம்ப ஆட்கள் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இடங்களுக்கு போகும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பாம்பை எப்படி வெளியெடுத்து அதிட்ட சொல்லுவான் நீ என்ன பண்ண என் மேலே ஏறு அப்படின்னு. உடனே ஜனங்கள் எல்லாம் என்னடா பாம்பு வச்சு ஒருத்தன் விட்டு கட்டுறானே அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. வந்து கூட்டமாக நின்று பார்ப்பாங்க. இவன் அதே மாதிரி சொல்லுவான், அதே மாதிரி அந்த பாம்பும் என்ன பண்ண ஒபே பண்ணி அழகாக சுற்றும், அவன் மேலே எல்லாம் சுற்றிட்டு நீ இறங்க அப்படின்ன உடனே அது இறங்க ஆரம்பிச்சு. இப்படியே ரொம்ப நாட்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அவனுக்கு நிறைய பணம் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த பணத்தை வச்சு இவன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திட்டே இருந்தான். ஆனா இவனுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவனுடைய உறவினர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவன்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து இந்த பாம்பை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, ஏன்னா பாம்பு என்னைக்காவது ஒரு நாள் அதனுடைய வேலையை காமிக்கும் அப்படின்னு. ஏன்னா பாம்பு என்ன பண்ணும், இந்த மலை பாம்பெல்லாம் என்ன பண்ணுவோம், மனுஷனையே விழுங்கும் அப்படித்தானே. கோழி ஆடு மாடுகள் எல்லாம் விழுங்கும், அதே மாதிரி மனுஷனையே விழுங்கும். அதே மாதிரி பாம்பெல்லாம் கொத்தும் அப்படித்தானே. பாம்பு கூட யாராவது விளையாட விரும்புவாங்களா, விரும்ப மாட்டாங்க அப்படித்தானே. ஆனால் இந்த இவன் அதை கண்டுக்கவே இல்லை. எவ்வளவோ அவங்க உணர்த்தி பார்த்தாங்க, ஆனால் அவன் உணரவே இல்லை. அதே மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தான். காலங்கள் ஓடியோ ஓடியோ போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்னாச்சுன்னா, இதே மாதிரி ரொம்ப நிறைய பேர் நின்ன இடத்துல இவன் என்ன பண்ணா, பாம்பை வச்சு வேடிக்கை கட்ட ஆரம்பித்தான். இவன் பாம்புக்கு கட்டளையிட்டா நீ என்ன பண்ணு, என்ன சுத்து என் மேலே ஏறு அப்படின்ன உடனே இது என்ன பண்ணுச்சு, அழகா இவனை என்ன பண்ணுச்சு, சுத்திச்சு அவன் மேலே கழுத்து வரைக்கும் வந்து சுத்திட்டு அப்படியே நின்னுது. உடனே இவன் சொன்னா நீ இறங்கு அப்படின்ன உடனே இதுக்கு என்னது ரொம்ப ஆக்ரோஷமா என்ன பண்ணுச்சுன்னா, இன்னும் டைட்டா இவனை என்ன பண்ணுச்சு, சுத்த ஆரம்பிச்சு ரொம்ப டைட்டாயிடுச்சு. இவனுடைய எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு, உடஞ்சிச்சான். உடஞ்சு இவன் என்ன பண்ணான், ரொம்ப வலி பொறுக்க முடியாம என்ன பண்ணுதா, கத்துதான், ஏய் இறங்கு இறங்கு. ஆனா அது என்ன பண்ணுச்சு, இன்னும் அதிகமா என்ன பண்ணுது, இவனை சுத்தி கடைசியில என்னாச்சுன்னா, இவன் இவனுடைய எலும்பெல்லாம் நொறுக்கப்பட்டு ரத்த ரத்தமா வாந்தி பண்ணி என்ன பண்ணான், அந்த இடத்துல விழுந்து செத்து போனான். பாரு, அவனுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இத மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு உணர்த்தியும் அவன் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சில பாவங்கள் செய்யும்போது அது ஒரு பாம்பு மாதிரி நம்ம கிட்ட வரும் போகும். அப்படி இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மள உணர்த்துவாங்க, இந்த மாதிரி பண்ணாத. ஆனால் நம்ம அதை கேட்கலன்னா கடைசி இந்த பாம்பு அவனை கொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் என்ன பண்ணுவோம், அந்த பாவம் அழிச்சிரும். அதனால நம்ம சின்ன சின்ன பாவங்கள் செய்யும்போது உணர்த்தப்படும் போது நம்ம என்ன பண்ணணும், உணர்வடைந்து அதுலேருந்து வெளியே வந்தா இயேசுப்பா நம்மளையும் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பார். ஓகேவா? தம்பி தங்கச்சி, இன்னைக்குள்ள தீம் சாங்க
ஆக்ஷனோட பாடலாமா? கொக்கரக்கோ 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 சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது காலை வேளை பிறந்ததென்று கூவி அழைக்குது உன்னை கர்த்தரேசு பாதத்தையே தேட சொல்லுது காலை வேளை பிறந்ததென்று கூவி அழைக்குது உன்னை கர்த்தரேசு பாதத்தையே தேட சொல்லுது கொக்கரக்கோ 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 சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கூவுது அது கொக்கரித்து கொக்கரித்து உன்னை எழுப்புது மறுதளித்த பேதுருவை உணர்த்தி கூவிற்று இன்றும் மனங்கசந்து அழுது மனம் திரும்ப உணர்த்துது மறுதளித்த பேதுருவை உணர்த்தி கூவிற்று இன்றும் மனங்கசந்து அழுது மனம் திரும்ப உணர்த்துது கொக்கரக்கோ கொக்கரக்கோ ஆயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை நாகர்கோவிலில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பிரதர் ஜான்சாம் ஜாய்சன் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை கேட்போம். 1985 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 நாள் பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை நாகர்கோவிலில் ஊழியம் செய்த காலம் சென்ற பாஸ்டர் பி ஜாய்சன் மற்றும் மிஸ்ஸஸ் லிசி ஜாய்சன் தம்பதியினருக்கு 2வது மகனாக பிறந்தார் பிரதர் ஜான்சாம் ஜாய்சன். சிறு வயது முதலே தேவ பக்தியில் வளர்க்கப்பட்டார். இளம் வாலிபனாக வளர்ந்து வரும்போது 2002 ஆண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற இவர் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று தன்னை வெளிப்படுத்தவும் அந்நிய பாஷைகள் பேசவும் வெட்கப்பட்டார். இந்நிலையில் 2003 வருடம் ஆகஸ்ட் மாதம் அவருடைய சபையில் நடந்த அபிஷேக ஆராதனையில் தேவனுடைய கரம் தன்மேல் அமர்ந்ததை உணர்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் வல்லமையாக இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இவர் இயேசுவின் அளவற்ற அன்பில் மூழ்கி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார். இந்நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கூட இந்த பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதல் நீடித்தால் அந்நிய பாஷை வரத்தால் நிரப்பப்பட்டு விடுவேன், அந்நிய பாஷையில் பேசிவிடுவேன் என நினைத்த நேரத்தில் கூட்டத்தை விட்டு எழுந்து வெளியே வந்துவிட்டார். ஏற்கனவே அந்நிய பாஷை பேச விரும்பாததும் வெட்கப்பட்டதும் அந்நிய பாஷை வரம் தனக்கு கிடைத்துவிடக்கூடாது என உறுதியாக இருந்ததுமே இதன் காரணம். அடுத்த ஞாயிறு ஆராதனையில் இவரது அப்பாவும் சபை போதகருமான பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் நடந்த அபிஷேக ஆராதனையில் அபிஷேகம் பெற்றவர்களை எழும்பும்படி சொன்னார். அப்போது அன்று அபிஷேகம் பெற்ற பலர் எழும்பினர், இவரோ எழும்பவில்லை. ஏனெனில் அபிஷேகம் பெற்ற பின் வாழ்க்கையில் ஏதாவது தவறு வந்தால் அபிஷேகம் பெற்றவனே இப்படியெல்லாம் செய்கிறானே என்று ஜனங்கள் பேச ஏதுவாகும். எனவே தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை தன்மேல் இறங்கியதை ஜனங்கள் முன்பாக அறிக்கை செய்யவில்லை, யாருக்குமே சொல்லவும் இல்லை. 2007 ஆண்டு
கல்லூரி படிப்பு முடித்ததும் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தருடைய பாதத்தில் இரண்டு வாரம் அமர்ந்து ஜெபித்தார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த வேளையில் தேவன் தமது ஊழியத்தை செய்வதற்கான அழைப்பை இவருக்கு வெளிப்படுத்தினார். இவரும் தன்னை கர்த்தருடைய ஊழிய அழைப்புக்கு அர்ப்பணித்தார். இந்நிலையில் 2008 ஜனவரி 1 முதல் சபையில் ஆராதனை நடத்துவதும் யூத் மீட்டிங் நடத்துவதும் பாடல் பாடி இசைக்கருவி வாசிப்பதுமான ஊழியங்களை செய்து வந்தார். இருந்தாலும் இதற்கு நான் தகுதி இல்லை என்ற எண்ணம் மாத்திரம் இவரை உறுத்தி கொண்டே இருந்தது. 2008 ஜனவரி மாதம் பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை மாத்தூர் கன்வென்ஷனுக்கு கீபோர்ட் வாசிக்கும்படி சென்றிருந்தார். கூட்டம் முடிந்ததும் மேடையில் அமர்ந்திருந்த போதகர்கள் இறங்கி சென்று கொண்டிருக்கும் போது பாஸ்டர் லாசர் அவர்கள் வேகமாக இறங்கி வந்து இவருடைய தோளில் தன் கைகளை வைத்து வல்லமை இருக்கு வாயில் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இயேசுவை மறுதளித்த பேதுருவின் தவறு சேவல் மூலம் உணர்த்தப்பட்டது. அப்போது பேதுரு உணர்வடைந்து மனங்கசந்து அழுதார். அதுபோல பாஸ்டர் லாசர் அவர்களின் வார்த்தையை கேட்டவுடன் அதிர்ச்சியடைந்த இவர் அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்ள மனமின்றி தட்டிவிட்டதை புரிந்து கொண்டார். 2003 அந்நிய பாஷை வரம் எனக்கு வேண்டாம் என தட்டிவிட்ட தவறை 2008 பாஸ்டர் லாசர் அவர்கள் மூலம் தேவன் இவருக்கு உணர்த்தினார். இதை நன்றாக உணர்ந்து புரிந்து கொண்ட இவர் அன்று இரவு முதல் அந்நிய பாஷை வரத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து தன்னை உணர்த்திய பாஸ்டர் லாசர் அவர்களது 4 கிளை சபைகளில் நடந்த கன்வென்ஷன்களிலும் கீபோர்ட் வாசிக்க அழைக்கப்பட்டார். கூட்டம் முடிந்தது பாஸ்டரிடம் பேசிவிட்டு எப்படியாவது அந்நிய பாஷை வரத்தை பெற வேண்டும் என மனதில் நினைத்து அவரிடம் ஜெபித்தார். கிடைக்கவில்லை. இனி எனக்கு கிடைக்காதோ என வருந்தினாலும் ஜெபிப்பதை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து அந்நிய பாஷை வரத்தை வேண்டாம் என தள்ளியதற்காக வருந்தி தேவனிடம் மன்னிப்பு கேட்டு அழுது ஜெபித்து கொண்டே இருந்தார். இந்த காலகட்டத்தில் ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் முடித்து திரும்பி வரும் பயணத்தில் இவருடைய அப்பாவும் இவரும் மற்றும் ஒரு போதகரும் காரில் அமர்ந்திருந்தனர். அப்போது அந்த போதகர் கேட்ட சில சந்தேகங்களுக்கு பதிலளித்த பாஸ்டர் ஜாய்சன், பரிசுத்த ஆவியின் கிருபை வரத்தை தேவன் ஒரு முறை அருள வரும்போது அதை நாம் தட்டிவிட்டால் திரும்ப பெறுவது கடினமான காரியம் என்றாராம். இதை கேட்ட நம் சகோதரர் மிகவும் கண்ணீரோடு கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து அவர் தனது அனுபவத்தை பின்வருமாறு கூறுகிறார். அடுத்த ஆகஸ்ட் 15 அன்று நடந்த அபிஷேக ஆராதனையில் ஒரு வார உபவாசத்துடன் கலந்து கொண்டேன். அபிஷேகம் பெற விரும்புகிறவர்களை கூட்டத்தின் முன்பக்கம் அழைக்கும் போது நான் போகவில்லை. ஏனென்றால் சபையில் ஆராதனை பகுதியை நடத்தும் நான் முன்னால் செல்வது எப்படி? அப்போது சபையின் வாலிப தம்பி ஒருவன் வேகமாக வந்து அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். 6 வந்து இருக்கும் எனக்கே அந்நிய பாசைவரம் கிடைக்கவில்லை, இப்போது வந்த இவனுக்கா கிடைக்கப் போகிறது என நினைத்தேன். ஆனால் 5 முதல் 10 ஆவியானவர் அவனை அதிகமாக நிரப்பினார். அவன் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தான். நான் ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன். ஆண்டவரே, நீர் என்னையும் தாண்டி அவனை தொட்டுவிட்டீர். எனவே இனி எனக்கு கிடைக்காது என நினைத்து வறண்டு போனேன்.
அப்போது மான் தண்ணீர் தேடி அது கிடைக்காமல் வறட்சி மிகுதியினால் கதறுவது போல பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை வரம் கிடைக்காத நான் சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் நான் வறண்டு கத்தினேன், அப்பா என்னை விட்டுறாதீங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா என கத்தி கதறி ஏங்கி அழுதேன். என் உண்மை நிலையை கண்ட ஆண்டவர் அந்நிய பாஷை வரத்தை எனக்கு தந்தார். ஒரு காலத்தில் அந்நிய பாஷை பேசுவது குறைச்சல் என நினைத்த இவர் இப்போது அந்நிய பாஷை பேசாதிருப்பதுதான் குறைச்சல் என நினைப்பதால் எந்த ஆராதனை வேளையிலும் அந்நிய பாஷை பேச தவறுவதில்லை என்கிறார். ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜில் செவன்த் செமஸ்டர் படிக்கும்போது மொத்தம் அரியர் பேப்பரோடு சேர்த்து எழுத வேண்டியது 23 பேப்பர்ஸ். செவன்த் செமஸ்டர் ஆரம்பத்திலிருந்தே தான் வீணாக்கிய நாட்கள், விட்டுவிட்ட தருணங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு இவர் தன்னை ஒரு விசை கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு நாளைக்கு 2 பேப்பர் வீதம், ஒரு வாரத்தில் 12 பேப்பர்ஸ் எழுதினார். தன்னால் முடிந்த அளவு படித்து நன்றாக ஜெபித்தார். தேவனே முழு வெற்றி தந்தார். செவன்த் செம்மில் வகுப்பில் ஆல்பாஸ் ஆன 7 பேரில் இவரும் ஒருவரானார். ஜெபித்தே பாஸ் ஆகிவிட்டார் என உடன் மாணவர்கள் சொல்ல ஆரம்பித்தனர். பிற்பாடு நீ படிப்பில் தோல்வியடைந்து ஊழியத்திற்கு வந்தாய் என்று சொல்லப்படக்கூடாது, அதனால்தான் உனக்கு முழு தேர்ச்சி தந்தேன் என்று தேவன் இவரை ஊழியத்திற்கு அழைக்கும் போது நினைவுபடுத்தினாராம். ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த இவர் 2009 திருவனந்தபுரத்தில் சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்க போனார். அப்போது ஒரு ஃபிலிமுக்கு மியூசிக் பண்ண வாய்ப்பு கிடைத்தது. அந்நேரம் தனது பாடல்களின் முதல் ஆல்பம் வெளியிட்டார். அதில் ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்ட அவரது குழுவினர் அந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவ பாடலின் இசையை சினிமா பாடலுக்கு கேட்டனர். இவரும் ஓரளவு சம்மதித்த நிலையில் நான் கஷ்டமடைய போகிறேன், ஏதோ கஷ்டம் வருகிறது என்ற உணர்வு அடிக்கடி வரும். அப்போது ஒரு நாள் இரவு திருப்பரப்பு சிஎஸ்ஐ சபை கன்வென்ஷனில் கீபோர்ட் போட்டுவிட்டு மீட்டிங் முடித்து மொபைல் எடுத்து பார்த்தபோது 50 கால்ஸுக்கும் அதிகமான மிஸ்டு கால்ஸ் இவரது சபை விசுவாசிகளிடமிருந்து வந்திருந்தது. என்னவென்றால், இவரது அப்பா திடீரென மிக சுகவீனமாகி விட்டார். வீட்டுக்கு விரைந்து வரும் வழியிலேயே மறுபடியும் ஊழியத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். வந்த இவர் தகப்பனாரின் நிலை கண்டார். சபை பால்கனிக்கு ஓடி முழங்கால் படியிட்டார். சேவல் கூவினதும் பேதுரு தவறை உணர்ந்தது போல தகப்பனின் கவலைக்கிடமான உடல்நிலை இவரின் ஊழியத்திற்கான அழைப்பை மறுபடி உணர்த்தியது. அந்த இரவே மனங்கசந்து அழுது தேவனுடைய பாதத்தில் விழுந்து மறுபடியும் தேவ ஊழியத்தில் தன்னை இணைத்து குடும்பமாக இன்று வரை தேவனுக்காக வல்லமையாய் பயன்பட்டு வருகிறார். அன்பு தம்பி தங்கச்சி, உன்னை பற்றி ஏசப்பா என்ன பிளான் வச்சிருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? நீ ஏசப்பாவுக்காகவே வாழ வேண்டுமென அவர் விரும்புகிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சாட்சியை ஒரு அழைப்பாக வைத்து இயேசுவுக்காக வாழ வேண்டும் என முடிவு செய்து பின்மாற்றத்திலிருந்து எழுந்து வா. இது நம்மோட குயிஸ் டைம். ஓகே தம்பி தங்கச்சி, குயிஸ்ல யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? All that I am never ceases to worship you.
குயிஸுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சாப்டர்ஸ் என்னன்னா, லூகா 22 அதிகாரம் 54 இருந்து 62 வசனங்கள், யோவான் 21 அதிகாரம் 15 இருந்து 17 வசனங்கள். ஓகே, இன்னைக்கு ஆன்சர்ஸ் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9445212558. ஒன்ஸ் மோர் கூட சொல்கிறேன், 9445212558. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்சர்ஸ் அனுப்பும்போது உங்களோட நேம், உங்களோட ஏஜ், உங்கள் பேரண்ட்ஸோட நேம், உங்கள் சர்ச் நேம், உங்கள் பிளேஸ் நேம், கூடவே உங்கள் ஃபோட்டோவையும் சேர்த்து அனுப்புங்க, ஓகேவா? அப்புறம் நைட்டு 10 o'clock முன்னாடி ஆன்சர்ஸ் அனுப்புங்க, 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஓகேவா? இன்னைக்கு உள்ள குவிஸுக்கு போகலாமா? குவிஸ் நம்பர் 1, யோனாவின் குமாரன் யார்? ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், யோனாவின் குமாரன் யார்? குவஸ்டின் நம்பர் 2, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் எத்தனை தரம் தன்னை கேட்டபடியால் பேதுரு துக்கப்பட்டான்? ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், என்னை நேசிக்கிறாயா என்று அவர் எத்தனை தரம் தன்னை கேட்டபடியால் பேதுரு துக்கப்பட்டான்? மூன்றாவது கேள்வி, அவன் இப்படி சொன்னவுடன் எது கூவிற்று? அவன் இப்படி சொன்னவுடன் எது கூவிற்று? ஓகே, ஃபோர்த் க்வெஸ்சன், உடனே பேதுரு எதை நினைவு கூர்ந்தான்? உடனே பேதுரு எதை நினைவு கூர்ந்தான்? லாஸ்ட் க்வெஸ்சன், அவர்கள் அவரை பிடித்த பின்பு யாருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள்? அவர்கள் அவரை பிடித்த பின்பு யாருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள்? ஓகே குட்டீஸ், நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நைட் 10 o'clock முன்னாடி எங்களுக்கு ஆன்சர்ஸ் அனுப்புங்க, உங்க அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க, ஓகேவா? பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஓகே, இது நம்மோட லிசன் லிசன் டைம். இதில் பிரிஸ்கில் ஆண்டி இப்போ வருவாங்க, ஓகேவா? ப்ரைஸ் லார்ட். இந்த சிறுவர் ஆராதனையின் ஆன்லைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஜூனியர் சர்ச் சில்ட்ரன், சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேவலை பற்றி கற்றுக்கொண்டு வர்றோம், அப்படித்தானே? பைபிளில் சேவல் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யாரோட ஞாபகம் வருது? ஓகே, பேதுரு, அப்படித்தானே? இயேசுவோட சீஷர்களில் ஒருத்தர் தான் இந்த சீமோன் பேதுரு. ஏசப்பா பேதுருவிடம், இந்த ராத்திரியில் சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்ன 3 தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஏசப்பாவை சிலுவையில் அறையிறதுக்காக பிரதான ஆசாரியனாகிய காய்பா அவங்க கிட்ட கொண்டு போனாங்க. இந்த பேதுருவும் ஏசப்பாக்கு என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பாவோட அரமனை முற்றத்தில் போய் உட்கார்ந்துருந்தாரு. அங்கே ஒரு வேலைக்காரி பெண் ஒருத்தி பேதுருவை பார்த்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பேதுரு, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்து முன்னாடியும்
மறுதளிச்சாரு. அதுக்கப்புறம் வாசல் மண்டபத்துல போனாங்க. அங்கேயும் வேற ஒரு பெண் பேதுருவை பார்த்து, இவனும் நஸ்ரீனாகிய இயேசுவோட கூட இருந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பேதுரு, அந்த மனுஷனை அறியேன் அப்படின்னு சொல்லி மறுதளிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க நின்னவங்கள ஒருத்தர் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மனுஷனை அறியேன் அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அப்போ இப்படி சேவல் கூவிற்று. அப்பதான் இந்த பேதுருவுக்கு நினைவு வந்தது. ஏசப்பா சொன்னாங்கல்ல, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்ன மூன்று தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னதை உணர்ந்து, தன் தவற உணர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதார். அதுக்கப்புறம் ஏசப்பா பேதுருவோட பாவத்தை மன்னிச்சாங்க. பேதுருவோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் ஆசீர்வாதமா அநேகருக்கு பயனுள்ளதா மாறினாங்க. பாத்தீங்களா, அன்னைக்கு பேதுரு வாழ்வுல சேவல் கூவினது போல இன்னைக்கும் பின்மாற்றத்துல இருக்கிறதான பிள்ளைங்க வாழ்வுல ஏசப்பா தவற உணர்த்தி திருத்துகிறார். அது பற்றியதான கருத்துக்களை கேட்க நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் டெலிஃபோனிக் கால்ல இருக்காங்க, பார்க்கலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் காலரா சிஸ்டர் ஸ்வீட்டி அவங்க லைன்ல இருக்காங்க. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், நான் ஆண்டவருடைய கிருபையினால நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். சேவல் கூவின போது பேதுரு எப்படி பின்மாற்றத்திலிருந்து உணர்ந்து திருந்தினார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா சிஸ்டர். சிஸ்டர், பொதுவா பிள்ளைங்க இயர் ஸ்டார்டிங்ல, அதாவது வருஷ தொடக்கத்துல எடுக்கிற நல்ல தீர்மானங்களை கண்டினியூ பண்ண முடியாம அதை விட்டு விடுறாங்க. அவங்க அதை மறுபடியும் தொடர்றதுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஓகே பிள்ளைங்களா, நீங்களும் இயர் ஸ்டார்டிங்ல நல்ல தீர்மானங்கள், குட் டெசிஷன்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? சில நேரம் அதை செய்யாம அப்படியே விட்டு விட்டுருப்பீங்க. இந்த வருஷம் எப்படியாவது ஒரு தடவை பைபிள் ரீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பீங்க, அப்படித்தானே? ஒருவேளை உங்களால் கண்டினியூ பண்ண முடியாம அதை நீங்க அப்படியே விட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னும் இந்த வருஷம் 6 months இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் 6 அதிகாரங்கள் வச்சு படிச்சீங்கன்னா இந்த வருஷம் ஒரு தடவை உங்களுக்கு நீங்க பைபிள் வாசிச்சு முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு மேலேயும் நிறைய அதிகாரங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு தடவை என்ன 2 தடவையும் நீங்க வாசிச்சு முடிச்சிடலாம். கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க என்னால இதை படிச்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமா உங்களால முடியும். நீங்க விழுந்த இடத்துல இருந்து எழும்புங்க, ஓகேவா? பிலிப்பியர் 4:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்க ப்ரேயருக்கு கூட நீங்க தீர்மானம் எடுத்திருப்பீங்க, அப்படித்தானே? உங்க பர்சனல் ப்ரேயர், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஒரு வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் மிஷினரிகளுக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னெல்லாம் நீங்க டிசைட் பண்ணியிருப்பீங்க, அப்படித்தானே? இப்ப ஞாபகம் வந்துருச்சா? இந்த வருஷ தொடக்கத்துல நீங்க என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொல்லி ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, அதையெல்லாம் நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஏசப்பா நிச்சயமா உங்களை
பலப்படுத்துவாங்க ஓகேவா சரி இப்போ நமக்கு நெக்ஸ்ட் காலரா சிஸ்டர் நித்யா அவங்க லைன்ல இருக்காங்க பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்க நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் சிஸ்டர் பிள்ளைங்க டைம் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்காங்க ஆனா அத இப்ப கண்டினியூ பண்ண முடியல அவங்க அத தொடர்றதுக்கு ஆலோசனை கொடுங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே பிள்ளைங்களா நீங்க டைம் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கீங்களா வெரி குட் டைம் கீப் அப் பண்றது ரொம்ப நல்ல பழக்கம் சில நேரம் உங்களால அது செய்யாம போய் விடுகிறது அப்படிதானே காலையில எழும்பிறது ரொம்ப நல்ல விஷயம் அதிகாலையில எழும்பி தேவனை தேடுறது ரொம்ப நல்ல விஷயம் காலையில உங்களுக்கு எழும்ப முடியலனா உங்க அம்மா கிட்ட சொல்லி எழுப்பி விட சொல்லுங்க சரியா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க என்ன பண்ணலாம் நீங்க அலாரம் செட் பண்ணி எழும்பலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீங்க தொடர்ச்சியா அதை செய்தீங்கன்னா யாருமே உங்களை எழுப்பி விட வேண்டாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துடும் நீங்க ட்ரை பண்ணுங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுறாதீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நீதிமொழிகள் 21:31 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு அந்த டைம் ஷெட்யூலை கீப் அப் பண்றதுக்கு உதவி செய்வாங்க அப்புறம் ஜெயத்தை தருவாங்க ஓகேவா சரி இப்போ மறுபடியும் சிஸ்டர் ஸ்வீட்டி அவங்க லைன்ல இருக்காங்க பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பொதுவா பிள்ளைங்க எனக்கு ஒழுங்கா பாட வராது ட்ரா பண்ண வராது அப்படின்னு சொல்லி எனக்கு டேலண்டே இல்லைன்ட்டு சோர்ந்து போயிருக்காங்க அவங்கள தூண்டி எழுப்புற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே பிள்ளைங்களா நீங்க எப்படி எனக்கு பாட்டு வராது அப்படின்னு சொல்லி பாடாம விட்டுறாதீங்க ஏசப்பா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்துருக்காங்க சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க நல்லா ட்ரா பண்ணுவாங்க நல்லா பாடுவாங்க அவங்கள பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க நீங்க மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க வளரவே முடியாது ஓகேவா உங்களுக்கு சில நேரம் அது கஷ்டமா கூட இருக்கலாம் ஆனா நீங்க தொடர்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க நீங்க தான் பெஸ்டா பண்ணுவீங்க ஓகேவா மத்தேயு 25:14 நம்ம பார்க்கும்போது ஏசப்பா ஒரு உவமை சொல்லி இருக்காங்க பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரருக்கு அவங்கவுங்க திறமைக்கு தக்கதாக ஒருத்தருக்கு 5 தாளந்தும் ஒரு இன்னொருத்தருக்கு 2 தாளந்தும் இனி ஒருத்தருக்கு 1 தாளந்தும் கொடுத்துட்டு போனாங்களாம் அவங்க போய் போயிட்டு வந்து கணக்கு கேட்கும்போது 5 தாளந்து வச்சிருந்தாருல்ல அவரு அதை பெருக்கி 10 தாளந்தா மாத்திட்டாரு 2 தாளந்து பெற்று கொண்டவரு அதை பெருக்கி 4 மாத்திட்டாரு 1 தாளந்து வச்சிருந்தவர் என்ன பண்ணாரு தெரியுமா அத நிலத்துல புதைச்சு வச்சிட்டாரு இந்த எஜமான் வந்து பார்த்தப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த 1 தாளந்து வச்சிருந்தாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்த அந்த 1 தாளந்தையும் வாங்கி 10 தாளந்து வச்சிருந்தாருல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்களாம் பாத்தீங்களா அப்போ உங்ககிட்ட இருக்க தாளந்து என்னன்னு கண்டுபிடிச்சு அத பெருக்குங்க ஓகேவா சரி இப்போ மறுபடியும் சிஸ்டர் நித்யா அவங்க லைன்ல இருக்காங்க சொல்லுங்க சிஸ்டர் சிஸ்டர் பொதுவா பிள்ளைங்க குட் கேரக்டர்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ண விரும்புறாங்க ஆனா சூழ்நிலைகள் வரும்போது அவங்கனால நிற்க முடியல அவங்க வெற்றி வாழ்வுக்காக ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே பிள்ளைங்களா நீங்க குட் கேரக்டர்ஸ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்களா
ஓகே, ஒருவேளை நீங்க உண்மையே பேசணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க அப்படித்தானே? ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையில அடிக்கு பயந்து போய் பேசுறீங்க அப்படித்தானே? இங்க கிடைக்கிற அடிக்கு பயந்து பொய் சொன்னீங்கன்னா பொய் சொல்றவங்களுக்கு ஏசப்பா தர தண்டனையாகிய நரகத்துல தான் போய் சேருவீங்க. எபேசியர் 4:25 என்ன சொல்லியிருக்குன்னா, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அதனால உங்களுக்கு பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் உண்மையே பேச வேண்டும். அப்பதான் ஏசப்பா வாழ்ற அந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 4 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? வருஷ தொடக்கத்தில் நீங்கள் எடுக்கிற குட் டெசிஷன்ஸ் அதை விட்டுருந்தீங்கன்னா அதை விடாமல் கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் டைம் ஷெட்யூலுங்கிற ட்ராக்ல ஏறி மறுபடியும் உங்கள் ட்ராவலை தொடருங்க. உங்கள் டேலண்ட்ஸ் என்னன்னு சர்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க. உங்க குட் கேரக்டர்ஸ நல்லா பில்டப் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க விட்டு விட்டுதான அந்த நல்ல காரியங்களை மீண்டும் தொடங்குங்க. விழுந்த இடத்துல விழுந்து கிடக்காம எழும்புங்க. இயேசுவே மறுதலித்த அந்த பேதுருவை உணர்த்தி மறுபடியும் இயேசுவின் அப்போஸ்தலரா மாற்றினாங்க தானே? அப்படின்னா உங்களையும் ஏசப்பாவுக்கு சாட்சியா மாற்ற முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும். ஓகேவா? இப்ப நம்ம பிரேயர் பண்ணலாமா? ஒருவேளை ஏசப்பா உங்ககிட்ட எதையாவது உணர்த்திருப்பார் இல்லையா? அப்ப அதை நீங்க இந்த நேரத்துல சொல்லி பிரேயர் பண்ண போறீங்க. ஓகேவா? பிரேயர் பண்ணலாமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கிருபியுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆகாயத்து பட்சிகள் சேவலை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பேதுரு வாழ்விலே அவன் மறுதளித்த போது சேவல் கூவின உடனே தன் தவறை உணர்ந்து அவன் ஏசப்பாவிடம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பின்பு நல்லதொரு அப்போஸ்தலராய் மாறினது போல எங்க பிள்ளைங்க வாழ்விலும் தகப்பனே, அவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை நீர் உணர்த்தி அவர்கள் வாழ்விலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக தகப்பனே. அவங்க வருஷ தொடக்கத்துல எடுத்துக்கொண்டதான நல்ல தீர்மானங்களை மீண்டும் அவங்க கண்டினியூ பண்ண அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்க போட்டு வச்சிருக்கிறதான அந்த டைம் ஷெட்யூல் அது திரும்பவும் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ண அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க கிட்ட இருக்கிறதான டேலண்ட்ஸ் என்ன அப்படிங்கறது அவங்க கண்டுபிடிச்சு அதை பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. அவங்க குட் கேரக்டர்ஸ்ல இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அவங்க நல்ல பிள்ளைகளாய் மாற அந்த பரலோக சந்தோஷத்தை எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த நாளிலும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் நீர் அவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். காட் பிளஸ் யூ. பட்சிகளை கவனித்து பாருங்க.